வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரிகர் எம்எஸ் எப்படி செய்கிறதுன்னு தான். ஸோ அதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போலேருந்து நம்ம வந்து வீடியோ வந்து ரெகுலராக போட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ட்ரான்சர் மற்றும் ட்ரகூன் எம்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோவோட என் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. இந்த மாதிரி பேப்ளேட் கிரியேஷன்ஸ் எல்லாம் நம்ம தமிழில் பேசி நம்ம தான் போட்டுட்ருக்கோம். அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். எப்படி நம்மளோட இன்ட்ரோ வெறித்தனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரிகர் எம்எஸ் செய்கிறதுக்கு அது மாதிரி நாலு கார்ட்போர்ட் பீஸ், அதை நாலுத்தையுமே ஒன்றா வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஹாட்லூ இல்லைனா ஃபெஃபிகால் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் கைஸ். இப்போ வந்து நான் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இது வந்து இப்படி தான் இருக்கும், நல்லாவே இருக்குது லேயர் பார்க்குறதுக்கு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சென்டரில் இது ஏதோ மிஸ் ஆகலை. ஸோ இது சிப்பு தான். வாங்க இப்போ நம்ம இதோட சிப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ சிப் செய்கிறதுக்கு அது மாதிரியே மூணு கார்ட்போர்ட் பீஸ் தேவைப்படுது, டோட்டலாக ப்ரிண்ட்டோடு சேர்த்து நாலு. இந்த மாதிரியே அந்த மூணுத்தையும் வச்சு மேலே அந்த ப்ரிண்ட்டை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக் பண்ணிக்குவோங்க. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது நான். ஸோ இது மாதிரி. ஸோ இப்போ ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது நம்ம ட்ரிகரோட ஃபேஸு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிப்பை வந்து நம்ம செஞ்சுருக்கிற லேயர் எடுத்துக்கிறாருங்க. ஸோ லேயர் எடுத்துகிட்டு அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். அது லைட்டாக அப்படி கிராஸாக இருக்கும். ஸோ அதனால் கிராஸாக வச்சு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பெர்ஃபெக்டாக இருந்துக்கிறோம். ஸோ ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி இல்லைனா க்ளூகன் யூஸ் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ கைஸ் இப்போ நான் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா மாறிடுச்சு இப்போ லேயர் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதோட டிரைவர் அதாவது இதோட டிப்பு மற்றும் டிஸ்க்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ மோல இதோட டிஸ்க் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மொத்தமாக நாலு தேவைப்படுது, மூணுத்தில் ஹோல்ஸு, ஒன்றுத்தில் மட்டும் ஹோல் போடாமல். தென் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ணோட ஒரு பார்ட் தேவைப்படுது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இந்த மாதிரி பிளாக் கலர் சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி, ஸோ இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அது ட்ரிகரும் பிளாக் கலராக, ஸோ அதனால் இது பிளாக் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பெண்ணோட ஒரு பார்ட் தான், பேக் பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த மூணு கார்ட்போர்ட் பீஸே வச்சு ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டின இந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு, ஸோ தென் ஹோல் போடாததை பேக் சைட் ஆஃப் த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். ஸோ நடுவில் எங்கேயும் வச்சிடாதீங்க, பேக் சைட் ஆஃப் த டிஸ்க் மட்டும்தான் வைக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ரெண்டு ரெண்டாக நம்ம ஸ்டிக் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு அது அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஹோல் போட்டதை ஒட்டிடுங்க. தென் வந்து ஒரு ஹோல் போடாதது ஒரு ஹோல் போட்டது இருக்கும், அதை இந்த மாதிரி மேல் ஏதாவது அந்த அப்பார்ட். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் சென்டரில் வந்து க்ளூகன் போட்டு ஒட்டிடுங்க. ஃபெஃபிகால் யூஸ் பண்ணுறதை விட க்ளூகன் யூஸ் பண்ணால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து காஞ்சிரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த டிஸ்க்கையும் அந்த டிப்பையும் வந்து ஒன்றா வச்சு ஒட்டிட்டேன். இப்போ இது பார்க்குறக்கே சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ நான் சுற்றி விட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ அது ஹோல் ஃப்ளாட்டாக இல்லை, லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பி வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எடுக்க முடியல, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டிப்பு இன்னுமே ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ நான் பண்ணுற ப்ராசஸ் மாதிரியே நீங்களும் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் க்ளூகன் யூஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் தார்மாராக லான்ச் பண்ணாலும் அது வந்து கலண்டு வராது, நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுக்குறோம். இப்போ அந்த லேயர் எடுத்து, ட்ரிகரோட லேயர் எடுத்து, ஸோ பேக் ஆஃப் த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிடுங்க. கரெக்டாக சென்டராக பார்த்து ஒட்டுங்க, லைட்டாக க்ராஸாக ஒட்டினாலுமே அது வந்து ஒழுங்காக ஸ்பின் ஆகாது, வாபிளிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஸ்டிக் பண்ணிட்டு காட்டுறேன் கைஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணேன், ஃபெஃபிகாலை விட அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை சுற்றி வந்து கலர் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க, அப்போ பார்க்குறதுக்கு இன்னமே ரியலாக இருக்கும். ஸோ இந்த சுற்றி இந்த மாதிரி இந்த பார்ட்ஸ்க்கெல்லாம் கிரே கலர் கொடுத்துருங்க, அப்படின்னா இன்னமே நல்லாயிருக்கும். ட்ரான்சரில் நான் கொடுத்துருக்குற மாதிரி, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள்.
கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சுற்றி வந்து கலர் பேப்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஏர்ஃபோர் ஷீட்டில் உங்ககிட்ட இருக்கிற கலர் கிரியான்ஸை வச்சு கலர் கொடுத்துருங்க. ஸோ பிளாக் கலருக்கு பிளாக் கலர் கொடுங்க, கிரே கலருக்கு பென்சில் ஷேடிங் மாதிரி லைட்டாக பென்சில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம வெற்றிகரமாக நம்மளோட ரேயோட பேப்ளேடை வந்து ரெடி பண்ணி முடித்தாச்சு, ட்ரிகர் எம்எஸ். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ஒரு ட்ரிகர் எம்எஸ் செய்வீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ். இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட்டு ஸ்பின் பண்ணிடலாம். இந்த ஸ்டேடியோட மேக்கிங் வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும், பிகாஸ் அந்த வீடியோ கொஞ்சம் எடிட்டிங்கில் இருக்குது. இன்னும் இந்த ஸ்டேடியத்தில் நான் நிறைய விஷயத்தை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிபி லான்ச்சரை வச்சு இந்த டெஸ்ட்டு ஸ்பின் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வாங்க, 3 2 1 கோ ஷூட் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராகவே ஸ்பின் ஆகுது. ஸோ நல்லா சுற்றுது இந்த பேப்ளேடு, நல்லா பேலன்சிங்காக இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம், நல்லா பேலன்சிங்காகவும் இருக்குது. லைட்டாக அட்டாக் டைப் மாதிரி நடந்துக்கிறது, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த பேலன்சிங்கான டிப் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸ்டாமினா பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரெசில் எம்எஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ மேக்கிங் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு, இன்னும் 2 நாள் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எண்டு ஸ்க்ரீனில் இன்னும் 2 பேப்ளேட்க்கான லிங்க் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன டெஸ்ட் ஸ்பின்னை பார்த்துட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை.